ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் க்ரியேட்டிவ் மேக்கர் சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் இருக்கும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தோன்னா ஒர்க் ப்ளவுஸில் பைப்பிங் வச்சுட்டு நம்ம டசில் வந்து மேக் பண்ணுறது தான் நான் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இதில் பார்த்தோன்னா ரோப் எப்படி ஸ்டிச் பண்ணுறது ப்ளஸ் டசில் எப்படி மேக் பண்ணுறது ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தோன்னா சாரியோட கிளாத் கலர் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சஸ்க்கு வந்து ஃபோர் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன் மாதிரி இது பார்த்தோம்னா சாரியோ சாரியோட ப்ளவுஸோட கலரு இது வந்து சாண்டில் கலர் இதோட ஒர்க் டிசைன் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் என் ஸ்கிரீன்லையும் ஆட் பண்ணுறேன் அந்த டிசைனிங் வீடியோ வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க வேணும்னா இப்போ வந்து பார்த்தோன்னா கிராஸ் பீஸ் எடுத்து கிராஸ் பீஸை வந்து நான் ஜாயிண்ட் வந்து போட்டுட்ருக்கேன் கிராஸ் பீஸ் வந்து நம்ம வந்து எடுக்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ரோப் வந்து ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸ் எல்லாமே வந்து ஜாயிண்ட் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த ரோப்பை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ப்ளஸ் நம்ம டபு டசுலும் வந்து எப்படி மேக் பண்ணுறது காமிச்சிருக்கேன் இப்போ ராங் சைடு வந்து நான் எடுத்திருக்கேன் ராங் சைடு வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ராங் சைடில் தான் நம்ம வந்து இந்த தையலை வந்து போட போகிறோம் இப்போ பிசுறு சைடு வந்து நம்ம வந்து ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட்டாக இருக்க மாதிரி ஃபோல்டிங் சைடு நம்ம எந்த லென்த்துக்கு வந்து நம்ம பைப்பிங் வந்து தின்னாக வேணுமா திக்காக வேணுமா எப்படி வந்து வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடலாம் ரொம்ப வந்து மெலிஸாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து பைப்பிங் கூட வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சிங்கிள் ப்ரெஷர் புட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடலாம் இதில் பார்த்தோன்னா நான் கிளாத் லைட்டாக வந்து விட்டுட்டு நான் வந்து ஓரமாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் வந்து பிசுர் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து பைப்பிங்கை எப்படி ராங் சைட்லேருந்து நல்ல பக்கம் திருப்புறது அப்படின்ட்டு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் அதையும் பாருங்கள் இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மடித்து திருப்பி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நான் இந்த மாதிரி சிசர் வச்சு ஃபுல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இந்த மாதிரி நீடில் வந்து ஒயிட் கலர் த்ரெட்டை வந்து நான் வந்து போட்டுட்டு எண்டு நோட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி துணியோட ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்ம வந்து நீடில் வந்து பின் பக்கமாக ஷார்ட்னஸ் இல்லாத அந்த மொனப்பகுதியில் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்து ரிவர்ஸாக ரொட்டேட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நீடில் வந்து தள்ளிட்டு நம்ம உள்ளே இருக்க பீஸை வந்து நல்ல பக்கமாக வந்து வெளிப்பக்கமாக கொண்டு வர்றதுக்காக இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுறோம் இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டார்டிங் நம்ம எங்கே வந்து திருப்பணுமோ அதை லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே நமக்கு வந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் திருப்பறதுக்கு இந்த மாதிரி நீடில் வந்து வெளி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த த்ரெட்டோட சப்போர்ட்டால் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நல்ல சைடு ராங் சைட்லேருந்து நல்ல சைடு வந்து நம்ம வந்து இழுக்க போகிறோம் இந்த த்ரெட்டை லைட்டாக நம்ம வந்து பிடிச்சி போது நமக்கு அந்த துணி வந்து நமக்கு வந்து நகர்ந்துட்டே வரும்போதும் நல்ல பக்கம் உள்ளுக்க அப்படியே மேலே வந்துட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இழுத்துட்டே வந்தோன்னா நமக்கு வந்து நல்ல பக்கம் வந்து நீடில் நம்ம எப்படி இழுத்தோமோ அதே மாதிரி நல்ல பக்கம் நமக்கு வந்து வெளி பக்கமாக வந்துடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு வந்து வெளியில் வந்துருக்கு ஃபுல்லாத்தையும் வந்துட்ட பிறகு நம்ம வந்து டசில் எப்படி வந்து அட்டாச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் பாருங்க ஃபுல்லாக வந்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போது ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெண்டு டசில் வந்து வேணும்ல அதனால் வந்து ஈக்குவல் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு சாரியோட கலர் வந்து இதுதான் இது வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்கும்ல பூனம் கிளாத் அந்த மாதிரி கிளாத்து இதில் வந்து நமக்கு வந்து பிசுறு வந்து லைட்டாக தெரிய தான் செய்யும் ஏன்னா நான் வந் நம்ம டசில்லாம் பண்ணும் போதும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி மடிச்சுட்டு திருப்பும்போது நமக்கு வந்து இந்த கிளாத்தில் வந்து பிசுறு வந்து லைட்டாக தெரியும் இதுவே சில்க் காட்டன்லாம் நமக்கு கொஞ்சம் கிளாத் வந்து அப்படியே நிற்கும் இது துணி அப்படின்றதால நமக்கு லைட்டாக வந்து பிசுறு தெரியும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ரெண்டு மூணு தையல் போட்டு எடுத்துகிட்டு திருப்புனால் நமக்கு வந்து தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி டஸில் வந்து திருப்பிக்கலாம் திருப்பிட்டால் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மேலே வந்து நிறைய டசில்ஸ் வந்து போட போகிறோம் இப்போ எப்படி நம்ம வந்து முக்கோண ஷேப்பில் மடித்தோமோ அதே மாதிரி இதையும் வந்து ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஓரத்தையல் போட்டுட்டு நம்ம வந்து டசிலை வந்து திருப்பி எடுத்துக்கலாம் ட்ரையாங்கிள் ஷேப்க்கு இந்த மாதிரி நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அவ்வளோ டசில்ஸை வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து மீடியமாக வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு நிறைய டசில்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நிறைய வந்து பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம பர்பிள்க்கு மேலே ரெண்டு ஒயிட் டசில் வந்து எடுத்திருக்கோம் இதை வந்து அந்த ரோப்பை பேஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து நார்மல் நீடிலில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பிக்காத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கலர் ஒரு கலர் விட்டு விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பர்பிள் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒயிட் எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பர்பிள் எடுக்கிறோம் பர்பிள் பார்த்தோன்னா நான் ரெண்டு தான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரொம்ப அடர்த்தியாக தெரியணும் அப்படின்னா இதுக்கு மேலேயும் ஒரு ரெண்டு டசில் வந்து நான் போட போகிறேன் அது லாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன் இதுக்கு மேலேயும் ஒரு ஒயிட் கலர் டசில் வந்து நான் போட்டுட்ருக்கேன் இப்போ பார்த்தோன்னா நமக்கு ஒரு பர்பிள் ஒரு ஒயிட் ஒரு பர்பிள் ஒயிட் வந்து நான் போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா நிறைய ஆக்கணும் அப்படின்னா இந்த சென்டரில் இருக்க பேர்பிள்க்கு நடுவில் வந்து இன்னும் ரெண்டு டசில் வந்து நான் போட போகிறேன் அதுதான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இதே பேஸ் நீங்கள் இன்னொரு லேயர் மேலே வந்து கொண்டு போனீங்கன்னா ரொம்ப பஞ்சாக நமக்கு வந்து டசில்ஸ் வந்து கிடைக்கும் நான் வந்து சும்மா உங்களுக்கு வந்து காமிக்கணும் தச்சு காமிக்கணும் அப்படின்றதுக்காக மீடியமாக வந்து பண்ணியிருக்கேன் இதே பேஸில் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் மேலே வந்து எக்ஸ்ட்ரா வந்து போடலாம் பாருங்க இதே மாதிரி நான் ரெண்டு டசிலை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பட்டனை வந்து தட்டிவிடுங்க அப்போ தான் நம்ம வீடியோ வந்து ரெக்கமண்டில் போகும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் டசிலில் வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் பாய் பாய்